வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஆல்ட்ரு கார்லாம் நம்ம ரொம்ப லைக் பண்ணி எடுத்து வச்சிருப்போம். ஹோண்டா சிவிக்கில் பாருங்க ஆல்ட்ரு பண்ணி வச்சிருக்காங்க. வண்டி வேற லெவலில் இருக்கும். கவாசிக்கு நிஞ்சால வேற லெவலில் இருக்கும். இது வந்து இப்போ லேட்டஸ்டாக லான்ச் ஆன மாடலில் 400cc குட் கண்டிஷனில் இருக்குது. கிரீன் கலரில் எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு சேஃப்டியாக ஓட்டுங்க. ஏன்னா இன்றைக்கி வண்டிக்கு வந்து ஒவ்வொரு வண்டிக்கு ஃபெயின் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரவீனா பைக். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்திலிருந்து அண்ணா வந்திருக்காங்க. யோகம் யூடியூப் சேனல் இவங்களுக்கு நல்ல ஃபேமஸான சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரவீனா ஆஃபீஸில் இன்றைக்கி முதல் பைக் பார்க்குறதே பென்லியில் 300 வீடியோவில் ஃபுல்லாக காட்டுவார். இந்த வண்டி பாருங்கள் குட் கண்டிஷனில் இருக்குது. ரெண்டு டயர் இன்ஜின் மேன் எல்லாமே நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது. டாமினர் மட்டும் இல்லை, இந்தாண்ட உள்ளே பார்த்தோம்னா டாமினரில் ஒரு வண்டியில் ரெண்டு மூணு வண்டி கலெக்ஷன் நிறையா இருக்குது. இன்றைக்கி 400 பார்த்தீங்கன்னா 2019 மாடல் இருக்குது. இதிலே பாருங்கள் 2018 மாடல் இருக்குது. அந்த பக்கம் ப்ளூ கலர் ஒன்று ஆர்டர் பண்ணி வச்சிருக்கிறாரு. ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா விலை கம்மி விலையில் ஒரு 90 பட்ஜெட்டில் இருக்குது. ஜாவா பெராக் இருக்குது. அவெஞ்சரில் பாருங்கள் ஒரு 50 பட்ஜெட்டில் இருக்குது. புல்லட்டு ராயல் என்ஃபீல்டு பாருங்கள் 500 இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸ் இருக்குது, RS 200 இருக்குது. அதில் கமோண்டோன்னு சொல்லி ஒரு பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு மாடல் இருக்குது. வீடியோவில் ஃபுல்லாக எடுத்துருப்பாரு. யமஹால என்டைசர்னு சொல்லி விலை கம்மியான விலையில் வெறும் 25 பட்ஜெட்டில் ஆஃபீஸில் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குடோன் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் வண்டி வச்சுருக்கிறோம். வாங்க எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடல் பைக் பாருங்கள் R15M மாடலில் ஒரு வண்டியில் ஒரு 3-4 வண்டி கலெக்ஷன் இருக்குது. உள்ள ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 4-5 வண்டி இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா புது வண்டி கேட 2023 இப்போ லான்ச் ஆன வண்டி இருக்குது. ஒரு வண்டியில் ஒரு 5-6 மாடல் பாருங்கள். R15 V4 இருக்குது. அதிலே பாருங்கள் ரெட் கலரில் பாருங்கள் நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா V4 ப்ளூ கலர் ஒன்று இருக்குது. V3 கேட இருக்குது. 2019 மாடலில் V3 ஒரு வண்டி இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், R15 கலெக்ஷன் நிறையா வச்சுருக்கோம், எடுத்துக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாருங்கள் கவாசிக்கு நிஞ்சால வேறு லெவலில் இருக்கும். இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன மாடலில் 400cc குட் கண்டிஷனில் இருக்குது. கிரீன் கலரில் கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாவே எப்பயுமே நிஞ்சா இல்லைங்கிறது சொல்ல மாட்டோம். இன்றைக்கி இப்போ வந்திருக்கிற அட்வான்ஸ் மாடல் வண்டியை நம்ம வச்சுருக்கிறோம். ஒரு இந்த வீடியோவில் பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுவார். டயர் கண்டிஷன், இன்ஜின் மெயின் எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எக்ஸாஸ்ட் சவுண்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த சேனல் லைக் பண்ணிவிட்டு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆஃபீஸில் வந்து இன்றைக்கி எல்லா சூப்பர் பைக்கிலேருந்துமே பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்குறது கவாசிக்கு நிஞ்சால குட் கண்டிஷனில் 6979 நம்பர் கடை பாருங்கள். எல்லாமே 9 ஃபேன்சியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் வாங்க. கேடிஎம்மில் பாருங்கள்
200 2017 மாடல் TN29 நம்பரில் சிங்கிள் ஓனர் புக்கில் ஹெச்பி என்டாஸ்மெண்ட் இதில் புக்கு கிளியராக இருக்குது, வாங்க எடுத்துக்கலாம். பக்கத்தில் பாருங்கள், ஸ்ப்ளெண்டரில் ஒரு லைன் அடிக்க வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்ஜெட்டில் இருக்குது, என்எஸ்எல் 160 நிறைய மாடல் இருக்குது, பின்னாடி யூனிகானில் இருக்குது, ஹோண்டா சைன், பஜாஜ் சீடின் ரேடு, அப்பா சார்ஜியர்லேருந்து எல்லா மாடலுமே இருக்குது, வாங்க எடுத்துக்கலாம். வாங்க, விலை கம்மியான லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள குடோனில் ஃபுல்லாக வீடியோவில் எடுத்திருப்பார். ஒரு 20 ரூபா பட்ஜெட்டில், 30 ரூபா பட்ஜெட்டில் பல்சர் விலை கம்மியாக கட்ட எடுத்துக்கலாம். வாங்க, இப்போ நம்ம பார்க்குற மாடல் பாருங்கள், ஸ்கூட்டியில் அபீர்லா 160, இதெல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப ரேர் தான். ஒரு வண்டியில் 2-3 வண்டி ஆஃபீஸில் வச்சுருக்கிறோம், வெஸ்பாவில் இருந்து இருக்குது, எடுத்துக்கலாம். ஸ்கூட்டி எடுத்துலேயே எல்லா மாடல் வண்டியுமே வச்சுருக்கிறோம். வெஸ்பாவில் பாருங்கள், விலை கம்மியான பட்ஜெட்டில் இருக்குது, 45 ரூபா ரேஞ்சில் வரும். ஃபேஷனும் இருக்குது, டிவி சென்டாக இருக்குது, ஹோண்டாஸ் அதிலே பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹோண்டா கிரேசியிலே பாருங்கள், மெரூன் கலர் ஒன்று இருக்குது. ஹோண்டா டியோ பாருங்கள், வெறும் 42 ரூபா பட்ஜெட்டில் இருக்குது. இதில் பாருங்கள், லேட்டஸ்ட் 2021 மாடல் கடை இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூட்டிலேயே எல்லா மாடல் இருக்குது, எடுத்துக்கலாம். வாங்க, எஜ்டியில் பாருங்கள், நல்லா குட் கண்டிஷனில் 22 மாடல் இருக்குது. ஜாவா பெராக்கில் 21 மாடல் இருக்குது. ராயல் என்ஃபீல்டில் பாருங்கள், 350X இருக்குது. பக்கத்தால் பாருங்கள், அதிலே ஒயிட் கலர். இதெல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப ரேர் தான். 2020 கடைசி ஓட்டம் கம்மியான ஓட்டத்தில் நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது சேல் நம்பரில். அடுத்து ராயல் என்ஃபீல்டு பாருங்கள், உங்களுக்கு பட்ஜெட் கம்மியான பட்ஜெட்டில் 2015 மாடலில் 4477 ஃபேன்சி நம்பராக இருக்குது. அதுக்கு பக்கத்தால் பாருங்கள், 8787 ஃபேன்சி நம்பராக இருக்குது. 2021 மாடல் மெரூன் கலர், நல்ல கண்டிஷனில் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடல் பாருங்கள், பென்லியில் 900cc. இந்த 899 கிடைக்கிறதே ரொம்ப ரேர் தான் தமிழ்நாட்டில். ஏன்னா இன்றைக்கி இருக்கிறதே ஒரு 5-6 வண்டி தான் தமிழ்நாட்டில் இருக்கும். அதில் நம்ம ஆஃபீஸில் ஒரு வண்டி பாருங்கள், குட் கண்டிஷனில் ஒயிட் கலர், 2 டயர் மெர்சிலின் டயர், 2 குட் கண்டிஷனில் இருக்குது. வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எக்ஸாஸ்ட் சவுண்டு வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் எல்லாமே ஃபுல்லாக காட்டுவார். வண்டியினுடைய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 2 டயர் இன்ஜின் மேனி எல்லாமே உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி பென்லி 900cc நம்ம ஆஃபீஸில் குட் கண்டிஷனில் வச்சுருக்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துக்கலாம். வாங்க, ரவீனா பைக்கில் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூவில் ஒரு வண்டியில் 2-3 வண்டி வீடியோவில் காட்டியிருப்பார். வண்டி பாருங்கள், புது வண்டியாகவே இருக்குது, நம்பர் கார்டு இதில் ஃபேன்சி நம்பராக இருக்கும், கண்டிப்பாக வீடியோவில் காட்டுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பற்றி நான் சொல்ல தேவையில்லை, இந்த கலரெலாம் கிடைக்கிறதே ரொம்ப ரேர் தான். வண்டி ஷோரூமில் புக் பண்ணால் 3-5 மாதம் டைம் சொல்கிறாங்க. நம்மளோட ஆஃபீஸில் பாருங்கள், 2-3 வண்டி புது வண்டியே வச்சுருக்கிறோம். வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுவார். வண்டி இப்போ நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், வண்டி சின்ன கேரல் கார்டு இல்லை, புது வண்டி கண்டிஷனில் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துக்கலாம். வாங்க, ரவீனா பைக்னா பைக் மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல்ட்ரு கார்லாம் நம்ம ரொம்ப லைக் பண்ணி எடுத்து வச்சுருப்போம். ஹோண்டா சிவிக்கில் பாருங்கள், ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்காங்க. வண்டி வேறு லெவலில் இருக்கும், பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த வண்டி வீடியோவில் ஃபுல்லாக காட்டுவார். வாங்க, கண்டிப்பாக எடுத்துக்கலாம். வாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் சொனாட்டா இருக்குது, ஹோண்டா சிட்டி அதிலேயே லோ பட்ஜெட்டில் வரும், 1-10 பட்ஜெட்டில் இருக்குது. வீடியோவில் உங்களுக்கு எல்லா காருமே காட்டுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துக்கலாம். வாங்க, இப்போ பார்க்குற மாடல் பாருங்கள், ஹோண்டாவில் 350X ஐனஸில். அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், டாமினர் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், ராயல் என்ஃபீல்டில் அண்டர் இப்போ வந்து லேட்டஸ்ட் 2023 மாடல், வெறும் 5000 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓடி இருக்கு, புது வண்டியாகவே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், ஆர்சி 125 உங்களுக்கு பட்ஜெட்டு கம்மியாக இருக்குது. பக்கத்தில் ஆர்எஸ் 200 இருக்குது. அதுக்கு பக்கத்தில் எக்ஸல், அதிலே எக்ஸ்பல்ஸ் கடை பாருங்கள், 200 ஒன்று இருக்குது. ஸ்கூட்டியில் அபீர்லா மாடல் இருக்குது, பக்கத்தில் டிவி சென்டாக இருக்குது. இன்றைக்கி லேடிஸ் விரும்பி அதிகமாக ஓட்டக்கூடிய மாடலில் பாருங்கள், வெஸ்பாவில் பாருங்கள், பிங்க் கலர் 2021 மாடல் நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இளைஞர் இன்றைக்கி அதிகமாக விரும்பி வாங்கக்கூடிய மாடலில் பாருங்கள், எம்டியில் ஒரு வண்டி இல்லை, அதிலே பக்கத்தில் பாருங்கள், மான்சர் 2023 புது வண்டி கண்டிஷனில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் கேடிஎம் 200 இருக்குது, கேடிஎம்மில் 125 இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், என்எஸ்எல் ஒயிட் கலர் இருக்குது, ரெட்டு இருக்குது, அதிலே பல்சர் 150 இப்போ வந்து லேட்டஸ்ட் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் எப்ஜெட் இருக்குது. வீடியோவில் உங்களுக்கு எல்லா வண்டியுமே காட்டுவார். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துக்கலாம். வாங்க, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடல் பாருங்கள், கேடிஎம்மில் அட்வென்ச்சர் மாடல், 2022 வந்து லான்ச் ஆன மாடல். இன்றைக்கி இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். நம்ம ஆஃபீஸில் பாருங்கள், குட் கண்டிஷனில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எச்டியில் இருக்குது, பக்கத்தில் R15 ஒரு வண்டி இல்லை. கலெக்ஷன் பாருங்கள், நிறைய அடிக்க வச்சுருக்கிறோம். R15 V3 V4 VM வரைக்கும் இருக்குது. அந்தாண்ட சில்வர் கலரில் பாருங்கள், ரெண்டு வண்டியுமே புது வண்டியாகவே இருக்குது. 23 இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன மாடல்.
உங்களுக்கு வீடியோல எல்லா வண்டியுமே காட்டுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாடல் பாருங்க, கேடிஎம் ஆர்சி 2023 லான்ச் ஆனது. வண்டி பாருங்க, ஷோரூம்ல இருக்கிற மாதிரி புது வண்டி கண்டிஷன்ல இருக்கும். அதுக்கு அடுத்து பக்கத்தில் பாருங்க, R15 M மாடலில் ஒரு வண்டி இல்லை ரெண்டு வண்டி, எல்லாமே 23 வந்திருக்கு பாருங்க. புது வண்டியாகவே இருக்குது. ஒரு லைனே கலெக்ஷன் பாருங்கள், R1 V3 V4 VM வரைக்கும் அடிக்க வச்சுருக்கோம். வாங்க எடுத்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடல் பைக் பாருங்கள், BMW இப்போ லேட்டஸ்ட்டாக 310 வந்து புது வண்டியே இருக்குது பாருங்கள். 2023 லான்ச் ஆனது. இந்த வண்டி கிடைக்கிறதே ரொம்ப ரேர் தான். உங்களுக்கு வண்டி புக் பண்ணவே 4 மாதம் 5 மாதம் கேட்குறாங்க. இந்த கலரு ஒரு வண்டியில், நம்ம கடையில் 2-3 வண்டி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென்லியில் 300 இருக்குது, அதில் ஒரு வண்டியில் ரெண்டு வண்டி இருக்குது, பிளாக் இருக்குது, ரெட்டு இருக்குது, ஒயிட்டு இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். வாங்க பல்சரில் இப்போ வந்து லேட்டஸ்ட் பாருங்கள், 2023 லான்ச் ஆனது. அதுக்கு பக்கத்தால் பாருங்கள் எப்ஜெட் வெர்ஷன் 2, இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். வண்டி குட் கண்டிஷனில் வச்சுருக்காங்க. பக்கத்தால் பாருங்கள் பல்சர் 150 இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடல் பாருங்கள், ராயல் என்ஃபீல்டில் 411. வண்டி புது வண்டி கண்டிஷனில் இருக்குது. ஏன்னா அந்த 411 சொல்ல தேவையில்லை. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிருக்கிற மாடல், 2023 தான் எடுத்திருக்காங்க. வண்டி ரெண்டு டயர் பாருங்கள், புது வண்டி கண்டிஷனில் இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய மாடல் பாருங்கள், ராயல் என்ஃபீல்டில் 650 cc. இந்த வண்டி பாருங்கள் புது வண்டி கண்டிஷனில் இருக்கும். ஓடி இருக்க கிலோமீட்டரும் 10,000 சில்லர் தான் ஓடி இருக்குது. ரெண்டு டயர் இன்ஜின் மேனி நல்லா குட் கண்டிஷனில் இருக்கும். 650 ஒரு வண்டி இல்லை. அடுத்து பாருங்கள் ஒயிட் அண்ட் ரெட் இருக்குது. அவர் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுவார். உங்களுக்கு நல்லா குட் கண்டிஷனில் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் பாருங்கள், விலை கம்மி பட்ஜெட்டில் வச்சுருக்கிறோம். வெறும் 189,000 கிடைக்கும். வண்டி பாருங்கள் 650 cc, வண்டி குட் கண்டிஷன், ஃபுல் பிளாக்கில் இருக்குது. அடுத்தது இப்போ நாம் பார்க்கக்கூடிய மாடல் பாருங்கள், HD இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற 2023 லான்ச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி இளைஞர்கள் அதிகமாக விரும்பி வாங்கக்கூடிய ஒரு மாடல் பைக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி லாங் டிரைவிங்னாவே இன்றைக்கி அட்வென்ச்சரில் பார்த்தீங்கன்னா புது வண்டியாகவே இருக்குது நம்மகிட்ட ஆஃபீஸில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடல் பைக் பாருங்கள், RR 310. கண்டிப்பாக இது வண்டி இன்றைக்கி லான்ச் ஆகிட்டு இருக்கிறது இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கும். வண்டி பாருங்கள் நம்ம ஆஃபீஸில் 2021 கடைசி, நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது. வண்டி கஸ்டமர் வச்சு வந்து அவருக்கு ரொம்ப லைக் பண்ணி இதெல்லாம் ரொம்ப போட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக வீடியோவில் ஃபுல்லாக காட்டுவார். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். வாங்க கண்டிப்பாக சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ரெண்டு டயர் கண்டிஷன்லேருந்து எல்லாம் நல்லா இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். வாங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரவீனா பைக். அண்ணா வந்ததுலேருந்தே நம்மகிட்ட ஒரு டவுட் கேட்டார், ஒரு சென்னையிலேருந்து வந்தால் எப்படினா லோன் போட்டு பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டார். கண்டிப்பாக அப்படி பண்ண முடியாது. ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம ஒரு பாதிக்கு பாதி இப்போ ஒரு வண்டி, நம்ம ஒரு R15 ஒரு 170 எடுக்கிறோம்னா ஒரு 80 ரூபாய்க்கு பக்கமாக காட்டணும்னா மீதி அமௌண்ட்டு லோன் பண்ணி கொடுத்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு வெளியிலேருந்து வரும்போது நீங்கள் அங்கே லோக்கல் ஃபைனான்ஸ் இருந்தாங்கன்னா ஃபுல் அமௌண்ட் வாங்கிட்டு வந்துட்டு கேஷ் கட்டி எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு சேஃப்டி, எங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். அதேமாதிரி வண்டி செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக பேர் மாற்றி அந்த வண்டி ஆர்சி புக்கு வந்து கம்பல்சரி பேர் மாற்றி வச்சு யூஸ் பண்ணுங்கள். எங்கே போனாலும் ஹெல்மெட்டு போட்டு சேஃப்டியாக ஓட்டுங்க. ஏன்னா இன்றைக்கி வண்டிக்கு வந்து ஒவ்வொரு வண்டிக்கு ஃபைன் வரதெல்லாம் பார்த்திங்கன்னா 1,000, 2,000, 5,000 இந்த மாதிரி அதிகமான ஃபைன் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மறக்காமல் எல்லாம் ஹெல்மெட்டு போட்டு சேஃப்டியாக ஓட்டுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.